சிற்பத்தொழில் அப்படின்னாலே சுவாமிமலை தான். எங்களுடைய சுவாமிமலை கிராமத்தில் எல்லா தெருக்களிலும் இரவு பகல் எல்லா நேரங்களிலும் இந்த சிற்பம் செய்பவர்களுடைய அந்த ஒளி கிடைத்து கொண்டே இருக்கும். நிறைய சிற்பங்களில் வந்து இந்த பீக் ஆஃப் ஆர்ட்ன்னு சொன்னால் நடராஜர் அது வந்து அந்த சிற்பக்கலைகளோட உச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா நடராஜ ஐடல் தான் வந்து ரொம்ப அழகு. சோழர் காலத்துலேருந்து அது வந்து சொல்லப்பட்டு ஸோ அதனால் நடராஜர் மேலே ஒரு இருப்பு அந்த மாதிரி செய்யணுன்ற டூ தௌசண்ட் ஃபோரில் ஸ்டார்ட் ஆனது விளையாட்டாக ஸ்டார்ட் ஆனது. மரபு இந்த கல்ச்சர்லாம் திரும்ப வரணும் அந்த மாதிரி இருக்கணும் எல்லாருக்கும் அது ஒரு உதாரணமாகவும் இருக்கணுன்றப்ப திங்க் பண்ணும்போது தான் சோழர் காலத்தில் இருந்த அந்த அந்த சிற்பங்களுக்கு இருந்த ஒரு அமைப்பு அந்த காலத்தில் இருந்த அதோட வேல்யூ வந்து இப்போ இன்னும் இன்ன வரைக்கும் அதுக்கப்புறம் எப்பயுமே இல்லை இருந்ததில்லை அதுக்கு முன்னாடியே இருந்ததில்லை. ஸோ ஈவன் பல்லவா அதெல்லாம் இருக்காங்க வேறு இருந்தாலும் இந்த சோழர் காலத்தினுடைய அந்த பீக்கை வந்து அவங்க தொட முடியல இன்ன வரைக்கும் தொட முடியல. அப்போ எந்த அளவுக்கு அவங்க செஞ்சுருப்பாங்கன்றதுனால அது திரும்ப போயிடுச்சு கிட்டத்தட்ட 1200 அப்புறம் அது போயிடுச்சு. அதனால தான் இதை வந்து என்ன பண்ணுவோம் கோனேரியராஜபுரம் தஞ்சாவூரில் இருக்கிற அந்த பழமையான நடராஜா சிதம்பரத்தில் இருக்கிறது இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நடராஜா வந்து சிறப்பாக இருக்கும் அதெல்லாம் தேடி தேடி பார்த்து ஸ்டடி பண்ணி ஒன்று ஒன்றுலேயும் என்னென்ன சிறப்பம்சம் இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமாக இதில் வைக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டோம். அந்த திருவாச்சி எல்லா டிசைனுமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றையும் ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணி ஒரு பண்ணதுனால தான் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாமல் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு. நம்ம அதை ஆசைப்பட்டு அதை பிரயத்தனம் பண்ண வேறு அமைஞ்சது வந்து இறைவன் சரி அது நம்ம கையில் இருக்க அது இவன் நடராஜனாலே அந்த கால் அந்த கையில் வந்து ரெண்டும் பர்ஃபெக்டாக வந்து நிற்கணும் இல்லைன்னா அது சொதப்பல் தான். மேக்ஸ் மாடல் மோல்டு பண்ணும்போதும் அதே மாதிரி சாதாரண மோல்டாக நாங்கள் பண்ணிட்டு கையில் பரட்டிடும் இது அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா. அதனால் அது மோல்டு பண்ணி அதுக்கு மேலே வந்து ஃப்ரேம்லாம் போட்டு அதை செக் அதை இது பண்ணி கீழே இருக்கிற பேஸோடு அதை வந்து ரோப் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி இப்படி பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே அதை பரட்டும் போது வந்துடக்கூடாதுன்றதுனால ஏன்னா நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் யாரும் செஞ்சுருந்தால் நம்ம அதுலேருந்து கற்றுக்க முடியும். இதுதான் ஃபஸ்ட்டுன்றப்போ எல்லாமே நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது.
படைப்பு செய்யப்படுதுன்னா அது வந்து நம்மளுக்கானது மட்டும் கிடையாது, நம்ம பின்னாடி வரவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கும் அதில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்காக நம்ம ரெடியாக இருக்கும். அப்படி நினைக்கும்போது எவ்வளோ சீக்கிரம் செஞ்சாங்க இல்லை எவ்வளோ நேரமாக செஞ்சாங்கன்றதை யாரும் பேச மாட்டாங்க, அது எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும்தான் பார்ப்பாங்க. இது சொல்லும்போது எனக்கு ஞாபகத்தில் வந்துன்னா மைக்கேல் ஏஞ்சலோ அவர் சொன்ன வாசக ஞாபகத்தில், அற்பமான விஷயம் கூட முழுமையை தரும், அது முழுமை என்றும் அற்பமானது இல்லை. அது மாதிரி நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம், ஆனால் அது நல்லா இருக்கா அப்படின்றது கேள்வி.